போகையா பாத்ரூம் இருக்குல்ல அங்க போகையா. இந்த வாரம் சம்மணி பத்திரிக்கை ஒன்று கொடுங்க. போன வாரம் விகடன் இருக்கா? என்னடி பாத்ரூம் போயிட்டு வர, சீக்கிரம் போயிட்டு வா. பன்னிரண்டாம் வகுப்பை சேர்ந்த மகேந்திரன் கோமதி வழங்கும் திரைப்பட தொகுப்பு பாடல்கள். தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே, தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே, என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே, தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. பனியது மழையது சகலமும் உணவு கருணையில் எடுவது
என்னவரை கூப்புக்கொள்வே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேடி சொன்ன குயிலே குயிலே என்னவரை கூப்புக்கொள்வே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேடி சொன்ன குயிலே குயிலே என்னவரை கூப்புக்கொள்வே குயிலே குயிலே. நான் தான் மதுராபுரியின் இளவரசன் பாண்டியன் மகாராஜா. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. போற்றி புகழ்ந்தது போதும். உள்ளே வர உத்தரவிடுகிறாயா அல்லது நானே நுழைந்து விடவா? அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜா. உங்களுக்காக தண்ட நாடு, உங்களுக்காக தண்ட நகரம் இந்த உதிய மரம் உத்தரவிட்டு என்ன உத்தரத்துக்கா உதவ போகிறது? புரியாததை பேசி என்னை கொள்ளாதே. வாருங்கள் மகாராஜா, அரண்மனைக்குள்ளே வாருங்கள். வந்தேன் சேவகியே. என்னடா அது வேஷம்? அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம், மரியாதை மகாராஜனுக்கு மஸ்ட். விலையாக பேசிய இந்த ஏழையை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. ஆமாம், தங்களின் யூனிஃபார்ம் எங்கே மகாராஜா? மாட்டிக்குண்டையட மகேந்திரா, என்ன தேவையில்லாமல் பிதற்றுகிறீர்கள்? ஒன்று பிதற்றவில்லை மன்னா, வேர்வை சிந்தி எடுத்த சட்டையும் பேண்டையும் காணவில்லையே என்ற கவலை தாண்டா மன்னா, சொல்லிடா. தாங்களின் தர்க்கத்தில் வரும் தமிழ் கொச்சையாக மாறிக்கொண்டிருப்பது கண்டு என் ஈரக்குலை நடுங்குகிறது. இந்த அரண்மனையை விட்டு வெளிநடப்பு செய்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன், அதெல்லாம் மறைச்சு போட்டா எடுக்க மாட்டியா? அப்படியே எடுத்துருவியா? பாருங்க எப்படி செய்யறாங்க. ஐயோ, தலை எடுத்து வந்தது வந்துட்ட, உட்காரு. ஏண்டா இழுத்து விட்ட? ஐயா, ஒரு பாட்டா கூட எடுக்கலையா? அதுக்காக எழுத்து விட்டுருவியா? மாடுகளா மாடுகளா. மாப்பிள மைக்கும் கோமதிக்கும் சோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல. ஆமாடா. வெள்ள வெள்ளேண்டு இருக்கானே. ஏய் கூறுகட்ட கழுவே, போட்டா திரும்பி பாரு. ஆமா, செக்க சிவேன்னு இருக்கேன். என்னன்னே பள்ளிக்கூடத்துல ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ பாரு. யாத்தே, என் பொண்ணு எம்புட்டு அழகா இருக்கா. இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பன் குடிகார பயலுக்கு கொடுத்து வைக்கல. ஏனே பாருன்னு, இந்த பயல ராசா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கான் பாருவே. ஏய் கிருக்கழுவ, குரங்குக்கு வேஷம் பட்டா கூட ராசா மாதிரி தான் இருக்கேன். ஆமா, முன்னாடி யாரும் அழகுன்னு சொல்லிட கூடாது. நீன பெரிய ராஜ்கீரனா? ஏய் ஆட்டுவால் சைஸ் கூட இல்ல, விட்டு அடிக்கிற விட போயா என் பீர்க்கு. என்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கையில இந்த பொட்டை கழுதியை பிடிச்சு கொடுக்க போறனோ, அன்னைக்கு தான் அந்த சிரிக்கைக்கு நிம்மதி. மாப்பிள மைக்கும் கோமதிக்கும் சோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல. ஆமாடா. வேன் கொல் விருந்து. ஐயா, இந்த பாட்டு எந்த சினிமா படத்துல வருது? எந்த சினிமா படத்துல வருதா? டேய், நான் காமத்து பால பத்தி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சினிமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவன்னு தெரியல. டேய் நீ எந்திரா, காமத்து பால பத்தி சொல்ற. ஐயா, கிராமத்துல வைக்கிற பால் கிராமத்து பால். கிராமத்து பால் இல்லடா, காமத்து பால். தெரியலையா மூதேவி, உட்கார். ஐயோ என்ன இப்படி இருக்காங்க. இதோ ஒண்ணு உட்காந்து இருக்கு பாரு. இந்தா எந்திரி, நீ சொல்லு. ஐயா, எனக்கு கரந்த பால பத்தி தெரியும், காமத்து பால பத்தி தெரியாதுங்கய்யா. ஐயோ இதுல வெக்க வேற, உட்காரு. ஐயா, அதை நான் சொல்றேன். என்ன முதலீடு? இன்னைக்கு கையில பால் சொம்போட கதாநாயகி உள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டு சொம்புல இருக்க பால மாத்தி மாத்தி குடிப்பாங்களே, அதான காமத்து பால். ஏண்டா இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு காதலிக்கிறீங்கன்னு வைங்க. என்னன்ற கவிதை எழுதுவீங்க? போடாதீங்க, போடல சொல்லு. நான் ஒரு கவிதை சொல்றேன். நான் இப்பால், நீ அப்பால், இடையில என் தாப்பால் அடிப்பா. ஐயா அவன் கிடைக்கா, நான் சொல்றியா? சொல்லு ராசா. அன்பே மீனா, காதல் கடிதம் எழுது. நீனா இல்லை, நானா இல்லை இல்லை, என் பேனா. இந்த கிண்டல் கேலியெல்லாம் விட்டுட்டு திருக்குறள் அதுல இருக்கிற காமத்து பால்ல இந்த குரலுக்கான அர்த்தத்தை சொல்ற, நல்லா கவனிக்கணும். புரியுதா? தலைவனை பிரிந்த அந்த தலைவி மனவேதனையுடன் இரவில் உறக்கம் கொள்கிறாள். உறக்கத்தில் அவளுக்கு ஒரு கனவு வந்தது.
அந்த கனவில் அவள் தலைவனை பற்றிய நினைவும் வந்தது. நினைவுகளில் அவள் மூழ்கியே போனாள். விடிந்தது. எழுந்து அவள் திடுக்கிட்டு போனாள். ஏன் தன் தலைவனை கொண்டு வந்த அந்த கனவை உபசரிக்கவில்லையே என்று வருந்தினாள். கோமதி வந்து உட்காரம் அவட்ட லெட்டர் கொடுக்கலான்னு பார்த்தா இவ வந்து உட்காந்துருக்காளே. ஸ்டடி ஆரம்பிச்சதுல இருந்தே மகி நம்மள ஒரு மார்க்கமா பாக்குறானே. புதுசா இருக்கே. ஓகே ஓகே, வேஸ்ட் பண்ணிராம இவளே தூது அனுப்பிட ஒழுங்கா போயிருங்க. இல்ல உள்ள போனத வெளியில சொல்லி நார் அடிச்சிருவேன். ஏற்கனவே இங்க நாரி தான் கிடக்கு. ஆசைப்படுறேன் மகி கொடுத்த லெட்டரை தானே படிக்க போற. சரி வாடா, அவன் எங்கேயும் போயிட்டு போறான், நாம பேசிக்கே போலாம். அன்புள்ள கோமதிக்கு, உன் பிரியமான மகி எழுதி கொள்வது ஏனோ தெரியவில்லை. இந்த லெட்டரை எழுதும் போது மனசு மிகவும் பதட்டமாகி போனது. பரீட்சையில் பக்கம் பக்கமாக பேப்பர்களை வாங்கி எழுதுகிறவன் இந்த ஒரு பக்கத்தை எழுதி முடிப்பதற்குள் விடுந்தே போய்விட்டது. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னையே
உன்னையே பார்த்து கொண்டிருப்பதாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆனாலும் எனக்கு உன்னையே பார்க்க பிடிக்கிறது. கோமதி, ஐ லவ் யூ. நான் இந்த கடிதத்தை எழுதியது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் மன்னிக்கவும். இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இதை படித்தவுடன் கிழித்துவிடும். இப்படிக்கு உன் காதலன் மகேந்திரன். போட வெள்ளையா, விடிய விடிய முடிச்சுட்டே எழுதிருக்க. அத போய் நான் கிழிக்கணுமா? ஓ, நான் கிழிக்க மாட்டேன். வீட்டுல வச்சா மாமே பாத்திரம் வேற எங்க வைக்கலாம்? இதுதான் சரியான இடம். பத்திரமா பாத்துக்கோ. கருதறுப்புக்குள்ள நான் வேற இடம் மாத்திக்கிறேன். சரியா, நான் வரேன். One, two. வகையா மாட்டின. டேய் மகி, கால சாப்பிடல, உன் டிபன் பாக்ஸ் குடுறா. இதெல்லாம் கேக்கணுமாடா? சாப்பிடு மகி. குடுக்காதமா? நீ சாப்பிடும் போதா அவன் டிபன் பாக்ஸ் வாங்கிருவியா? தப்பு விஜி, தப்பு. எதுக்கு அழுகுற? என்ன மாட்டிட பாக்குறியா? அடுமடையோ, கோர டோங்கலடோ. அதுக்கு இல்லடா, இது அவ்வளவு முக்கியமான விஷயம். அது எங்களுக்கும் தெரியும். குடு, சாப்பிடணும். தர முடியாதுரா. இன்னைக்கு அவன் டிபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுவேன், நாளைக்கு என் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுவேன், அப்புறமா டீச்சர் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுவியா? என்னடா அது பாட்டுக்கு பேசிக்கிறதுக்கு? நீ வேடிக்கை பாக்குற? நீ ஒரு நண்பனாடா? ஏ கோமதி, விஜய் கிட்ட அதை கொடு. நீ பேசாம இரு மகி, இதுல தலையிடாத. இது எனக்கும் விஜய்க்கும் நடக்கிற யுத்தம். நான் இப்படி தலையிடாம இருக்கிறது? டிஃபன் பாக்ஸ் என்னது தானே? கொடு. டிஃபன் பாக்ஸ் ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா விஷயம் பொதுவானது. நீ ரொம்ப பேசுற, சாப்பிடு. தர முடியாதா? என்னடா பண்ணுவ? நான் போட முடியல. அனக்க அனக்க, நான் வாங்கி சாப்பிடுவேன் இல்ல நாளைக்கு. டேய் தமிழே வரறா. வணக்கம் ஐயா. ஐயோ, என்னடா தகராறீங்க ஐயா? இன்றைய தகராறு நாளைய வரலாறியா? ஏண்டா, தமிழ் பீரியட் நடக்கும் போது வரலாற பத்தியா பேசுற? கழுத குட்டேன் கேட்ச பத்தியில. கோமதி எந்திரிச்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இல்ல மகி, சாப்பாட்ட விஜய் சாப்பிடணும்னு கேட்டான். நானும் காலையில இருந்து சாப்பிடல, எனக்கும் வேணும்னு கேட்டேன். அதான் சண்டை. பிளேட்ட மாத்தி போட்டா? அப்படி போட்டி போட்டு சாப்பிடுற அளவுக்கு அவன் என்னத்தை கொண்டு வந்திருக்கான் குடு பாப்போம். நல்லா மாட்டின குடுமா. சோத்த தானே கேட்ட, சொத்தையா கேட்ட? ஏன் இவ்வளவு நடக்குற? என்னமா இது? ஊரக கிணத்தை எவனா நாய் நக்கிற மாதிரி நக்கி வச்சிருக்காங்க. மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் முதலில் சொல்லி முடித்தாய், உன் கடிதம் படித்தது முதல் நான் புதிதாய் பிறந்தது போன்று இருக்கிறது எனக்கு. என்னை என்றைக்கும் பிரிந்து விடாதே. இதை படித்தவுடன் கிழித்து விடவும். கிழிக்க மாட்டேன். இது எங்க வைக்கலாம்? திருடே போறா ஒருத்தி, அட உள்ளுக்குள்ள வளக்க பொருத்தி. ஏன் உசுர திருடே போறா ஒருத்தி, அட உள்ளுக்குள்ள வளக்க பொருத்தி. எனக்கு தான் என்ன ஆச்சு, மனசுக்குள் நூறாள் பேச்சு. திசையெல்லாம் ஒன்னா போச்சது, முழிச்சாடும் கண்ணா போச்சு. உசுர நான்
வரவழே மனப்பாடம் செஞ்சதெல்லாம் மறந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வர வேணாமா? வண்டி எங்க கொண்டு காந்து நிறுத்துறத பாரு. எங்களை உங்க பொண்ணு பார்த்தால கவனம் வாங்கினா ஒழுங்கா கட்டணும். அதை விட்டு போட்டு வசூலுக்கு வரும்போது வீட்டை பூச்சி போட்டு போயிடறாங்க. சொல்லி வச்சு போரு, பாக்குறதுதான் பக்கா டீசன்ட். ஆனா பெரிய கப்பி. ஆமா, உண்மையை ஒத்துக்கிறதுக்கும் தைரியம் வேணும் தான். நாலு வேற கூட்டுக்கு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டே பணம் கட்டினா தான் போவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன் அரவாளி தூக்கி போயிரும். ஆமா, சொல்லு. புதுசா கல்யாணம் முடிஞ்சாலும் மூத்தவனா? புதுசா கல்யாணம் முடிச்ச வேண்டேன். நீ வீட்டுக்கு வந்த நாக்க தொங்க போட்டுக்கிட்டே திரிவான்ல வேண்டேன். சரி, அவனுக்கு என்ன? என்னைய படிக்க விடாம இம்சைய குடுக்கறாண்டி. கொஞ்சம் விளக்கமா சொல்றி. நைட்டு 8 மணி ஆனா போதும், எங்க அண்ணனும் அண்ணியும் கதவை தாப்பா போட்டுக்கிறோம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க போக முடியல. சொல்லிடி சொல்லிடி. அப்புறம் என்னடி பொம்பளை என்ன ஒரு அடக்க சடக்க வேணா தெருவுக்கே கேக்குற மாதிரியா கத்துறது? பிளீஸ் விடுங்கன்றதும் கருமம் டி. இப்படியா தினம் கிறுக்கு பிடிக்குதுடி. மகேந்திர வரான்டி. சூப்பரா பேசுறீங்கம்மா. இவன் எங்கடி கலந்து வரையா? ஏய் மகி, நீ இங்க என்ன பண்ணிக்கிறக்க? சும்மா உன்னைய பார்க்க தான் வந்தேன். பேச்சு பிரமாதமா இருந்துச்சு, அதான் அப்படியே பமிக்கிட்டேன். ஏய், எல்லாத்தையும் கேட்டு போனோ. மறைஞ்சு நின்றதுக்கு ஓசில ஒரு கதை கேட்டாச்சுல்ல. ஐயோ, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட மகி. ஏய் மழை வந்துச்சுடி. மகி வரும்போது மழை குடிச்சாங்கடி. வாங்கடி போலாம், சீக்கிரம் கிடக்கடி போவோம். ஏய் நில்லுங்கடி, கோமடி வரட்டும். அவளுக்கு என்ன துணைக்க ஆள் இல்ல, வாங்கடி. ஐயோ, மழை கூடிக்கிருச்சு மகி, எப்படி போக போறோம்னு தெரியல. சீக்கிரம் தூக்க விடு. நான் தூக்கிட்டு வரவா? நீ இந்த விறகு தக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா அடுப்புல விறக வைக்க மாட்டா, உன்னைதான் வைப்பா. சரி சரி, எதுக்கு ரொம்ப துட்டு கொடுத்து வாங்கணும்? வா தூக்கு. ஐயோ
பேருக்கு மழை நெஞ்சு சூட்டா கலை போட்டுருச்சு. சம்பாவோட பக்கம் எல்லாம் நல்ல மழை சுத்தப்பா. மழை ஊருக்குள்ள வேறதுக்கு பயப்படுது போலடா. ஏய் ஆத்தே, என்ன மையி உனக்கு இம்புட்டு கஷ்டம்? எத்தனை கல்லு குத்துச்சோ, எத்தனை முள்ளு குத்துச்சோ, என்ன உனக்கு இந்த வேலை? ஒண்ணும் இல்லம்மா. மதுரே மதுரே, என்னடா உப்பு போட்டு கலக்கி அப்படியே ஒரு செம்பு நீந்தலாம் மோர் உண்டுக்கா மதுரே. அப்பதான் எதிரிக்காரங்களை சமாளிக்க முடியும். ரொம்ப சோதனை குடுக்கறாங்க, சீக்கிரம் கொண்டுக்காமனே. ஏண்டா ரெண்டே கட்ட நாயே, சந்தைக்கு போயிட்டு வாடானா மந்தையில படுத்துக்கற, வீட்டுல சும்மா இருந்துகிட்டு உனக்கு மோரே கேக்குது மோரே. ஒரு மாவீரனா மரியாதெல்லாம் பேசுற மாதிரி போலும் போலும். நாங்கெல்லாம் காட்டுக்கு போனா காடு அழிஞ்சு போயிரும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லுல உட்காந்துருக்கோம். வாய் மட்டும் இல்லண்டா, உன்னையெல்லாம் நாய் கூட சீந்தாது. வலிக்கும் இதே மாதிரி பேப்பர்ல உங்க நம்பர் வராது. பரவாயில்லையா? என்னடா சொல்ற, விளம்பரம் புடிக்காதியா? என்ன பேச்சு? அடுத்தது யாரு? பவித்ரா. அம்மா என்னம்மா பழமொழியும் விளக்கமும் கேட்டா என்னென்னமோ எழுதி வச்சிருக்க. என்ன படிச்சு பாழ போறதை விட பணியாரம் சுட்டு பணக்காரி ஆகலாம்ல. பணியாரம் சுட்டாலும் நீ பின்னாடி என்ன ஆக போறன்னு நல்லா தெரியுது. இந்த நாங்க நல்லா தான் சுடுவோம், நீங்க மட்டும் கடன் கேட்டு கடை பக்கம் வந்துடாதீங்க. கடை வாங்காம தான் கடையை நடத்த போறியாக்கா. உட்காரு உட்காரு. என்னால முடியாதப்பா, இது எல்லார்கிட்டயும் நீயே குடுத்துரு, நான் போய் பாடம் எடுக்கிறேன். சரிங்க. என்னத்துக்கு மகேந்திரா, நம்மளை தவிர யாருமே இந்த மண்டபத்துக்கு வரமாட்டாங்க. இதுக்கு பேரு பேய் மண்டபம். இங்க யாரு வருவாங்க? ஏன் பேய் மண்டபம் சொல்றாங்க? இந்த ஊர்ல ஆம்பளை கற்பம் திருச்சி ஒரு புள்ள பெத்தான். அந்த புள்ளைக்கு 80,000 பல்லு, 30,000 நாக்கோட பாக்குறக்கே விகாரமா இருந்துச்சான். அந்த குழந்தை இருந்தா ஆபத்துன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் முடிவெடுத்து நல்ல உயரமா ஒரு பெரிய கல் மண்டபம் கட்டி அந்த குழந்தைய உள்ள வச்சு அடைச்சிட்டாங்க. நீ நேர பஸ் புடிச்சு போய் வடக்கம்பட்டியில இறங்கி வடக்க திரும்பி பார்த்தா ஒரு கேன பையன் நிப்பேன். அவங்கிட்ட போய் சொல்லுவன் கதையெல்லாம், அவன் நல்லா நம்புவேன். நிஜமா கோமதி, அந்த குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேக்குதுன்னுதான் இங்க யாருமே வரமாட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்கவே இல்லையே. நம்மளுக்கு கேட்டிருக்கோம், நாம பேசிக்கிட்டே இருந்ததுல அத கவனிக்காம இருந்திருப்போம். நிசமாவா மகி? போலூசு போ. நம்மள மாதிரி நேசிக்கிறவங்க சந்திக்கிறத யாரும் பாத்துற கூடாதுன்றதுக்காக சொல்லி வச்ச போய். வாடா. இந்த வீடாடா? அந்த வீடுமாப்ள. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியா வாடகை கொடுப்பானேன்ட்டு ஷிப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று நல்ல நடவர சொன்னாங்களா, அதனால பாலும் காய்ச்சாச்சு. என்னடா நான் பேசிக்கே இருக்கேன், நீ உம்முட்டே இருக்க. இப்பெல்லாம் நான் மூணாம் மனுஷன் ஆயிட்டுல. முட்டாள் மாதிரி பேசாதடா, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை.
நேற்று பஸ்ல வரும்போது கோமதியை பார்த்தேன். ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 10 வருஷம் ஆச்சு அவளை பார்த்து. என்னடா சொல்ற, கோமதியை பார்த்தேன் கொக்க பார்த்துட்டு இருக்கு, உன்னை ஏமாத்திட்டு போனவங்க நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ? ஃபீலே வேணாம் தம்பி, ஏற்கனவே உன் வாழ்க்கையில விழுந்த மண்ணு போதும், மேலும் மேலும் மண்ணு விழுந்துச்சுன்னு வச்சுக்க புதஞ்சு போயிருவ. எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா படிச்சு ஜேர்னலிஸ்ட் ஆயிட்ட. நீ படிச்ச படிப்புக்கு பத்திரிகை ஆபீஸ்ல நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு, வேற எதையும் போட்டு குழப்பிக்காதரா. இல்லடா, அவளை மறந்துட்டு தான் இருந்தேன், பார்த்ததுனாலதான் மனசு தாங்கல. அதெல்லாம் வேணாம், நீ நினைச்ச மாதிரி அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். சரி சரி, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? சரி, எத்தனை மணிக்கு ஆபீஸ் போனா? 10 மணிக்கு போகணும். நீ குளிச்சுட்டு கிளம்பு. May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Good morning. என் பேர் மகேந்திரன். ஓ, வெல்கம் வெல்கம். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். வீட்டில் எல்லாம் சரிக்குமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க தானே? ஆமாம் சார். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார் சார் சார், பரவாயில்ல, மருது வந்து உட்காருங்க. மகேந்திரன் இவர் மருது, நம்ம பத்திரிகையோட ஓவியர். இவர் மகேந்திரன், இன்னிலேருந்து நம்ம பத்திரிக்கையில் இவரும் ஒரு துணை ஆசிரியர். வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சார். சார், எது முக்கியமான விஷயமா? ஆமாம் மருது, அந்த மேட்டுப்பட்டிக்காரனுங்க வழக்கம் போல் இந்த தடவையும் மோதிக்கிட்டானுங்களா? அப்படியா சார்? ஜெயக்குமார் வேற லீவில் இருக்காரு இந்த நேரம் பார்த்து. மகி சார், ஓப்பனிங்லேயே ஒரு சவாலான ஒர்க்கு, நீங்கள் போகிறீங்களா? கட்டாயமாக போகிறேன் சார். மேட்டுப்பட்டி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கோபி? சுமாராக ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும் சார். நீங்கள் பேச்சுலராக இல்லை ஃபேமிலியா? எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு சார், நான் ஃபேமிலி மேன் தான். ஏன் சார், போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்து பயப்படுறீங்களா? இல்லை இல்லை, அவங்களுக்கு நம்ம மேலெல்லாம் கோவம் இல்லை, கோவம்லாம் அவங்களுக்குள்ள தான். மனுஷங்களுக்கு சண்டைங்கிறது கூட பிறந்த பிறப்பு மாதிரி காலங்காலமாக இருந்துட்டு வருது. கபடி 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 காசு கரண்டடி சோள பைத்தடி சொக்கட்டா அடிச்சு காலில் உதச்சு கோட்ட ஓடி வந்து தொட்டுட்டான். போட்ட குமரிங்க அம்மி கல்லுல மசாலா அரையுங்க, பழவிங்க போட்ட கையில அட கோழிய நால பொடியுங்க. கபடின கபடி காசுக்கு ரெண்டடி சோள பைத்தடி சக்கட்டா, கையில அடிச்சு காலில் உதச்சு கோட்ட ஓடி வந்து தொட்டுட்டான். We'll be right back.
உள்ள இறங்கி ஆடுனா கண்ணு தான் சும்மா கபடி பாக்குமா கபடிக்கு தேவை பதினாலு பேரு தான் குடிச்சிட்டு ஆடுவ மொத்த ஆளுதான் கபடி கபடி காஸ்துக்கு ரெண்டடி சோள பைத்தடி சொக்கட்டா கையில அடிச்சு காலில் உதச்சு கோட்ட ஓடி வந்து தொட்டட்டா கபடி காசுக்கு ரெண்டடி சோள பைத்தடி சொக்கட்டா கையில அடிச்சு காலில் உதச்சு கோட்ட போடி வந்து தொட்டட்டா இப்படி ரெண்டு ஒரு காரங்களும் சந்தோஷமா இருந்த நேரத்துலதான் வந்து உக்காரு பரவாயில்ல இருக்கட்டும் ஏப்பா அடுத்த வருஷம் சேர்த்து கட்டுறப்பா என்ன மதினி ஏற்கனவே நாலஞ்சு வாரம் கேப் விழுந்து வச்சு என்னப்பா செய்யறது கிணத்து வேலைக்கு போன மனுஷன் கீழே விழுந்து காலை உடிச்சுக்கிட்டாரு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அழைச்சிடுறேன் தெரியும் அவருக்கு எத மதமாவே வேலை வாக்கு தெரியாது ஏன் மதினி டாக்டர் கால் கூடுன்றாங்களா கூடாதுன்றாங்களா என்ன தப்பா சொல்றது டாக்டர் கால் கூடி இருந்தே சொல்றாங்க ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உன் குருசை முத்துன உடம்பு அதனால கால் கூடாதுன்னு சொல்றாங்கப்பா எல்லாம் சௌரியமா போக என்னதான் சௌரியமா போனாலும் இனி அந்த மனுஷன் பாதி செய்வம் தானே என்னத்தான் பணம் பணம் செய்ய பிள்ளை வீட்டுல வழங்க போறேன்னு தெரியல அழுகு நான் இல்லையா நான் சொத்தா உனே ஒரு நேரம் முடிச்சதமா பேசிக்கிட்டாப்ல இனி என்ன ஈரம்லாம் வேணுச்சா போ மதினி அந்த தவணை சீட்டு எடுத்துக்கோ கணக்கு மட்டும் மாதிரி போயிரு உட்காருப்பா எடுத்துக்கார என்ன வரல அங்க உட்கார சொன்ன இங்க வந்துட்ட இல்ல மணி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எம்பிட்டு காசு சொன்னாலும் கேளு சத்தம் மட்டும் போட்டுறாத உன் காசு கொண்டு வரப்பாரு அட்டிக்கு பல்ல பேத்துக்கொண்டிருக்கோம் வேணா காது போனா போறாமப்ல மானம் போச்சாடா போய் துட்ட கொடுத்த சினிமா அடிக்கிற மாதிரி ஆள் வந்து படுக்க போறாளுங்க நீ என்னமோ அவட்ட காணாத கண்ட மாதிரி ஏன்னா மாப்பிள்ள விழுந்தா மாப்பிள்ள இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்கலாம் நம்மள கலந்துக்க போலும்டா ரெண்டு பொடி குட்டி நம்மள இந்த அளவுக்கு நம்ம எங்கிட்டு பொழைச்சு நோனா போறது இதெல்லாம் ஆட்ட முடியாது தனியில புடிச்சு வாங்கிட்டோம் ஓடி ஓடல நான் கவுக்குற ரெண்டு எம்பூட செலவு தண்ணம் பண்ணதுன்னு வருவே வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேர்த்தையும் உரிச்சு உப்ப கண்ட போறேன் மரியாதையா வந்துருங்க ரொம்ப இழுத்தி வச்சுக்க தொண்டை அமைச்சு கொண்டே வருவேன்
ஒரு வாரத்துக்கு நீங்க பத்திரிக்கை காரங்க அண்ணா சண்டை எடுத்து வந்திருக்கீங்களா? சண்டை எடுத்து விட்ற வேலை எங்களுக்கு இல்லைங்க. இந்த ஊர்ல எல்லாரையும் சமாதானப்படுத்த வந்திருக்கீங்க. நீங்க சமாதானப்படுத்த நினைச்சாலும் சாமி ஒண்ணு சொல்ல வரப்பா. மனுஷங்க பிரிஞ்சு வாழணும்ட்டு எந்த சாமி சொல்லுச்சு? சத்தியத்துல உயிர் பொலையானதுனால ஊர் ஒண்ணு சேர்ந்தா விலங்காண்டுதான் நாங்க பயப்படுறோம். அதான் சத்தியம் பண்ணிட்டீங்க. ஒன்னா மண்ணா சாப்பிடறதும் இல்ல. எதிர்காரங்க மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துட வேண்டியதுனா எதுக்கு சண்டை? பேசினா பிரச்சனையே இப்படிப்பா பிரிஞ்சு வாழ்றது? அதுவும் ஒரே பங்காளிய பிரிஞ்சு வாழ்ந்தா சாமி எப்படி கும்பிடுறது? சாமி குத்தம் ஆகி போகாதா? உங்க வாய்னாலே வந்துருச்சா? அப்ப பிரிஞ்சிருந்தா சாமிக்கு பிடிக்கல தானே? மகி, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? ஏற்கனவே மேட்டுப்பட்டிக்காரங்களோட ட்ரீட்மெண்ட்ல நான் அரண்டு போய் வந்திருக்கேன். ஏன்டா நீ வேற த்ரில்லர் ஆரம்பிக்கிற? ஆமா, நீ மட்டும் வரப்ப சும்மா வந்துருக்கோம். பிரச்சனை டிக்கெட் போட்டு கூட கூப்பிட்டு வந்திருக்க. என்னடா சொல்ற? காலையில நீ கிளம்பி போன உடனே கதவு தட்ட சார் வழக்கம் போல நீதே எதையோ மறந்து வச்சுட்டு திரும்ப எடுக்க வந்திருக்கன்னு நினைச்சு கதவை திறந்தா? ஏ
என் பேர் காசிமயன் சார். உங்க வீடு பக்கத்து வீட்டுலதான் சார் குடியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷமா ஒரு புழு பூச்சி கூட இல்ல சார். அதான் கோயில் கோயிலா சுத்தி தீரன் சார். இப்ப கூட ராமேஸ்வரத்துக்கு தான் சார் போயிட்டு வரோம். ஹவுஸ் ஓனர் சாவிய உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போனதா கீழே சொன்னாங்க சார். அதான் வாங்கிக்கலாம்னு. இங்க பாக்குறத பார்த்தா இந்த கருவையான கரெக்ட் பண்ணிடலாம் போல் இருக்கு. கூடங்க சார் போ. அவனை எதுக்குல அப்படி பார்த்த? பக்கத்துல இறந்தா பேர்ல கூடி வந்தால ஏறக்குள்ளே நடுங்குதுல. எத்தனை நாளைக்கு தான் இப்படி உனக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போறேனே தெரியல. வாலா. டேய் என்னடா சொல்ற? உண்மைதான்டா சொல்றேன். அப்புறம் இப்ப என்னடா பண்றது? அதே ஒண்ணுமே புரியல. அட்வான்ஸ் இப்ப வாங்க முடியாது, 3 மாசம் ஆகும். என்ன பண்றது விஜய்? நீ ஒண்ணும் வரி பண்ண வேணாம். யாரோ எவரோ மாதிரி இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை வராது. நான் கேரண்டிடா. மகி ஒன்ன நம்புறேன், 3 மாசம் தம்புடி, அப்புறம் வேற வீடு பாத்துக்கலாம். சரி போயிட்டு பத்திரம் மாறல. மத்தியான சாப்பாடு உனக்கு வந்துரு, மறந்துடாத. உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. விஜி, விஜி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னா எப்படி அந்த கதையெல்லாம் வேணாம் அவ்வளவுதான் சொல்வேன் என்ன டல்லா இருக்கு, குடிதண்ணில பேதி மாத்திரக்கான்தான். நமக்கும் சில்லற சேரும் கல்லாவும் நிறைய. வாமா வந்துச்சுல. ஆயா எவ்வளோ? 3 ரூபா விடு. 3 ரூபாயா? போ. கொஞ்சம் பாத்துக்கண்ணா. ம், சரியா. எவ்வளோண்ணா? 1 ரூபா 2 ரூபா. ரெண்டுக்குண்ணா? 3 ரூபா விடு. நல்லதுண்ணா. ஒன்றும் அவசரம் இல்லையா, தண்ணி செல் பண்ணி ஊற்றி விட்டு மெதுவா. சரிங்கண்ணா. ஒரு கத்தி வச்சிருந்தேன். ஒரு பொருள் தொலைஞ்சா கூட என் பொய்ப்புல மண்ணு விழுந்துரும்னா. ஏலே
அப்ப கத்தி நான் எடுத்துன்னு சொல்றேன். நீ அண்ணா இங்க வச்ச பொருள் வேற எங்க நான் போச்சு? இப்பதானே வச்சுட்டு போனேன். பத்து லட்சம் ரூபாய் துண்ட கக்குசல் போட்டு உட்காந்துருக்கேன். என்ன கல்யாணம் பையன்ற நீ? அது இல்லண்ணா, இங்க வச்ச பொருளை வேற யாருன்னா எடுத்துருப்பா. ஏ அப்ப நான் தான் எடுத்தே சொல்றியா? ஏண்டா இங்க வர, ஓன் சாமான திருடி சோறுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு. அதுக்கு இல்லண்ணா. டேய் என்ன பாரு, பேசிக்கலன்னு வச்சுக்க, சங்க கடிச்சு துப்பி போடுவேன், குளிச்சதுன்னு குளிக்க முடியாம போயிருவேன். போனாங்கட்ட தசமானத்துக்கு எத்தனை மரியாதை கொடுத்தான். மூஞ்ச பாரு. இன்னைக்கு சென்னையில ஒன்று ரெண்டு மழை பெய்யுதுண்டா, அதுக்கு என்ன மாதிரி நல்லவேதான் காரணம். என்னவே சந்தே போற நீ? மழை பெய்யாது, உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு இடிதான் விழுகும். ஆட்டே போறதுல நம்மளுக்கு மேல வந்து இருக்க முடியுமா? சார், சார் யாரு? வணக்கம் சார், என் பேர் காசிமாயே, பக்கத்து வீடு தான் சார். நான் வெஸ்ட் மாம்பலத்துல பாத்ரூம் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன். அன்னைக்கு வந்தேன் சார், நீங்க இல்ல, அதான் பாத்துட்டு போயலாண்டு. நான் சந்தினியில துணை ஆசிரியரா ஒர்க் பண்றேன். தெரியுமே, நீங்க சந்தினியில வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்த்து அறிமுகம் ஆளாண்டு வந்தேன். சந்தினி பத்திரிக்கை நானும் வார வாரம் வாங்கி படிக்கிறேன்ல. ஓ அப்படிங்களா? அதுல கதை கவிதை கத்திரிக்காய் எல்லாம் படிக்கிறது இல்ல, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒரு பகுதி வருது இல்ல, அதுக்காக தான் வாங்குறேன். கேக்கணும்னு இருந்தேன். நீங்க எந்த ஊர் சார்? சும்மா சொல்லுங்க சார், நாங்க உங்க வீட்டுக்குள்ள விருந்து கொண்டு வர மாட்டோம். சாரி சார், நான் போன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், நீங்க பிஸியா இருக்கீங்க சார். பக்கத்துல தான் குடியிருக்கேன், எங்க போயிட போறேன், இன்னொரு நாளை பாத்துக்கிட்டா போச்சே. சரி சார், வரவா சார். ஹலோ, நான் தான் அம்மா பேசுறேன். எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? விஜய் எப்படி இருக்கான்? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்மா. அப்பா நல்லா இருக்காரா? அப்பா நல்லா இருக்காருப்பா. சரி உடம்ப பாத்துக்கற சொல்லு. நம்ம ஊர்ல வையாசி பொங்கலுக்கு செவ்வாய் சாட்றாங்கயா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, வந்துறியா? அம்மா இப்போதைக்கு என்னால லீவ் போட முடியாதுமா, என் ஆபீஸ்ல எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல இதாயா பெரிய திருவிழா? தெரியுமா, நீ இல்லாம இருந்ததே இல்ல இல்லையா, இந்த தடவை மட்டும் எப்படியா? என்ன என்ன செய்ய சொல்றமா? சரி விஜயான வருவானா? ம், அவனை கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரிமா. உடம்ப பாத்துக்கயா. ஆ சரி. வச்சிரவா? ஆ வச்சிரமா. சரியா. சரிதானா? நின்றுக்கிறோம்ல. ஆ நின்றுக்கிறோமா. போலா, அள்ளு போடு. எனக்கு ஒரு பெருமை. மத்த நாள் குடிச்சுட்டு மல்லாக்க கிடக்குறப்போ வேட்டி போட்டு இப்ப என்னங்க சொல்லிவிட்ட? அறுத்து புறம் பேசாம. என்னங்க இத போய் செக் பண்றீங்க? இத செக் பண்ணாம நீ வீட்டுல என்ன செஞ்சுக்கிற செஞ்சுக்கிறேன்னு செக் பண்ண முடியும்? நானே குத்து மதிப்பா பொழ பொழைச்சிருக்கேன். இதுல இப்ப வேற. ஏய் அந்த சேர்ல உள்ள எடுத்து போட்டு கதவாட. இதை சரி பண்ணாத்தான்
விதமுறலாம் அடக்க முடியும். வாடா வந்து வண்டியில இரு. ஏன் பாத்ரூம் போட்றீங்க? எல்லா வேலை நான் உனக்கு சொல்லிடுறேன் மா. வந்து வண்டியில இரு. பரணி மமிதா கே மெக்கிட்டமி போபோம். பரணி மமிதா கே மெக்கிட்டமி போபோம். என்ன தலை வா? செகண்ட் ஹேண்டா? செகண்ட் ஹேண்ட் வாங்குனாலே பிரச்சனை வா. போடா நீ வேற. நொட்ட சொல்றேன் மூஞ்சே பாரு. ஏய் உட்காரலா. புடிச்சுக்கலா. என்ன இந்த சாத்து சாத்துது? மழை ரொம்ப ஓவர் அடிக்குது. வா பொருத்தமே சரியில்லையே. ரெண்டு பேரும் தலையை தொடிக்கங்க. ரொம்ப நனைஞ்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் வந்திருக்கீங்க. ஏதோ சாப்பிடுறீங்களா? காபி டீ? இல்ல சார், வேணாம் சார். பரவாயில்ல சார். கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல சார், வேணாம் சார். ஏதாவது சாப்பிடுங்க சார். சரிங்க சார், டீ சொல்லுங்க சார். சுப்பிரமணி, சுப்பிரமணி. ஆ, ஒரு டீ ரெண்டு காபி. சரிங்க சார். சார், நீங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்துறேன். ஓகே சார். சார், டீயா இருக்கு சார். எடுத்துங்க மேடம். டீ சாப்பிட்டீங்களா? இறங்கி நீட்டு போ. கோமதி, உனக்கு காய் பிடிக்க முடியல, அவனுக்கு எப்படி தெரியும்? வீட்டை இப்படி திறந்து விட தூங்கி கிடக்க பாரு. வாளா, இத கொஞ்சம் என்ன வரசா உட்காரலாம். ஒட்டிட்டு உட்காந்துட்டு அப்பல இந்த வீட்டுல பிள்ளைகள் கேட்டுமாக்க. இதெல்லாம் இதெல்லாம் 50 காசா பிரிச்சு என்ன? எப்படி கோவப்படுறீங்க? குழந்தைக்காக தான் கொஞ்சமா வெறுப்பேத்தாதலா? ஏற்கனவே அந்த பத்திரிக்கைனால மண்டை குடசலாய் போய் உட்காந்துருக்கேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு என்கிட்ட 100 தடவை கேட்டேன். நான் டீ சாப்பிடுறேன்னு சொன்னேன். உனக்கு மட்டும் எப்படி கேட்காம காபி சொன்னேன்?
ஏன் அந்த மழை வந்து தொலைக்கணும், நான் ஏன் அவன் ஆபீஸ் போகணும், ஒரே மூளை குழப்பமா இருக்கு. இதுல எவ்வளவு என்ன தெரியல. சரிதான், நான் எவ்வளவு என்ன, ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் என்னதெல்லாம் வீணா போச்சு. இந்தா குடி. அது எப்படி கேட்காம காப்பி சொன்னேன் உனக்கு? உனக்கு சொன்னதோட ஒண்ணும்ல, இதுல அவனுக்கும் காப்பியம், ஒரு டீ ரெண்டு காப்பியம். அவனை உனக்கு முன்ன பின்ன தெரியாதானே? அவனுக்கு போட. அம்மா போதுமா, நல்லா சாப்பிடியா. அப்பா போதுங்கப்பா, நீங்க சாப்பிடுங்கப்பா. டேய் நான் சாப்பிட்டு என்ன பண்ண, எல்லாம் தாரிப்பா, நீ சாப்பிடுற. அம்மா போதுங்கம்மா, நல்லா கறி எடுத்து சாப்பிடு. நானும் நாடு பூரா சாப்பிட்டு பாத்துட்டேன். அப்ப வேலை பாக்குறது இல்ல, சாப்பிட்டுக்கதான் தெரியல. அம்மா உட கோழி குழம்பு அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். குழம்பு அப்புறம் அடிக்கிறது, அதான் கோழி அடிச்சிருக்குல்ல, சாப்பிடு. ஒரு இளந்தாரி பையன் இப்படிதான் சாப்பிடுறதா? கலப்பு கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்ற சுருக்கிட்ட. போதுப்பா, இதுக்கு மேலே சாப்பிடுவாங்க. அப்பா ஊருக்குள்ள போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. கொஞ்சம் சூதானமா போயிட்டு வாங்க. என்னப்பா என்னப்பா வேணும் உனக்கு? நாளைக்கு எனக்கு பரீட்சை சாமி, அதான் பேச்சு பாஸ் ஆகணும் சாமி. பேப்பரையும் பேனாவும் எடுத்து கோயிலுக்குள்ள போட்டு பத்து குச்சி எடுத்து பைக்கில் வச்சுட்டு பரிசாருக்கு போடா. நான் பாத்துக்கிறேன். சரிதான் சாமி, ஹரியா போட்ட. மாறுதுடா, கரெக்டா பிடிச்சாடு. அப்படியா, இப்ப பாரு. நித்ரா போட்ட. கும்பரன் சாமி. உன் பேர் என்னப்பா? நித்யானந்தா சாமி. அப்ப நீ நம்மளு, ஹரியா போட்ட. எனக்கு பள்ளிக்கூட நினைப்பு வந்தாலே மகியும் கோமதியும் பத்தி தான் நான் நினைச்சு பார்ப்பேன். ஏய் மகியும் கோமதியும் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? நீ வர்றப்பா என் நம்பருக்கு போன் பண்ணிட்டு வா. ம், சரி. என்ன பாக்குற? இல்ல, திருலக்கு மாமா கூப்பிட்டிருந்தாருல, போறோமா இல்லையா? ஐ வாழ் வருவானாக்க, அதான் போகணும் மட்டும் துடிக்கிறீங்களோ. யோசிச்சு பார்த்தேன், போனாலும் 2-3000 செலவாகும், எதுக்கு தேவையில்லாம.
அதான் திருவிழாவை இங்கே கொண்டாடலாமன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இதா நீயும் கொண்டாட? நம்ம ரெண்டு பேத்துக்கு இப்ப சரியான போட்டி நடக்க போகுது. போட்டின்னு வந்துட்டா நான் பொம்பளண்டு கூட பார்க்க மாட்டேன். யோ நிறுத்திய, போட்டிண்டு வந்துட்டா நான் ஆம்பளண்டு கூட பார்க்க மாட்டேன். ரோட்டுல போற எம்மா உன்னை இடிச்சு பார்த்தேன் சும்மா, சாமத்துல வீட்டுக்கு வாமா தாரே ரெண்டு உமா. ரோட்டுல போற எம்மா உன்னை இடிச்சு பார்த்தேன் சும்மா, சாமத்துல வீட்டுக்கு வாமா தாரே ரெண்டு உமா. பழைய பாத்திரம் சட்டி பானைக்கெல்லாம் ஓட்ட அடைக்கிறேம்மா. ஆளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. கத்திரிக்காட்டு போட்டு அடிய கண்டபடிய கழிஞ்சவள, முருங்கக்காய வாங்கி வச்சு அடிய முரட்டு புருஷன் கேட்டவள. கத்திரிக்கா திண்டு போட்டு அடிய கண்டபடி கழிஞ்சவள, முருங்கக்காய வாங்கி வச்சு அடிய முரட்டு புருஷன் கேட்டவள. அடரா முழுசுமாக திண்டவனே, குத்த வச்சு உட்கார்ந்துட்டு அடரா குசுவ குசுவ போட்டவனே. நீ போய் சிங்கேடி பள்ளிய வர சொல்லியா. அதிமனோன் பெருமா பட்டிக்காரங்களா, போன தடவை நாங்க அம்மத்துல நாடகம் எப்படி இருந்துச்சு? அதுல வள்ளியா மகக்காரி நடிச்சா. ஆத்தாக்கரிய கூப்பிட்டு வந்து வள்ளி ஆக்கிறீங்களா? நீங்களா ஆம்பளையோட வாய் தவறி பேசாரா? வெட்டியா சீரழிஞ்சு வருவா? மரியாதைக்கு வரிப்பணத்தெல்லாம் வாங்கி வள்ளிச்சு நக்கி புட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த கிளறி கட்டிய புடிச்சு வந்துட்டீங்களா? பொண்டு வைங்களா? யாரா பொண்டு பையன்? எந்த ஊர்ல இருந்து வந்து எந்த ஊர்ல தண்டி தான் சிறா? இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. இந்த வருஷம் ஆரம்பிச்சாங்களா?
நீங்க வெத்தலை அளவாவே போடுறதில்ல, ஆடு கோலதன்ற மாதிரி. நம்ம ராட்ன சுத்தன காசு கொடு. ஏய், கால்ல இருந்து எத்தனை வாட்டி சுத்துவீங்க? ராட்ன சுத்தியே கடனால ஆக்கிறீங்க இவ்வளவு இருக்க. இந்தா மாமி மட்டும் ஊர் சுத்தலாம், நாங்க ராட்ன சுத்த கூடாதா? நான் போயிட்டு வரேன். எங்கடா? அதான் சொன்னம்ல, அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குப்பா. போன வருஷம் ஜல்லிக்கட்டுல நம்ம பிச்சையமா வாங்கின மாடு ஊத்தி குடல் தள்ளல, அதுக்காக நான் இப்பதான் ஜல்லிக்கட்டை பாக்குறது. வேணாம்ப்பா, படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையில்லாததுப்பா. நாங்க ஒண்ணு பத்த பெத்து வச்சுட்டு உட்காந்துருக்கல, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுண்டா? அப்புறம் நாங்க புழைச்சி என்னடா புண்ணியம், எல்லாம் உன் நல்லத்துக்கு தான் சொல்றோம், புரிஞ்சுக்க. இவன் என்ன இப்படி கிடந்து வர்றேன்? டேய், என்னடா ஆச்சு? ஆமா, அடிச்சு மண்டே பொழந்துட்டாங்கம்மா. கேனப்பல, இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியாடா? எனக்கு பரவாயில்லமா, அங்க ஜல்லிக்கட்டுல நம்ம ஊருக்காரன் பூச்சி பிடிக்காரன் அடிச்சு உருண்டுக்கிருக்காயமா. நான் உசுறு தப்பிச்சிருந்த பெரிய விஷயம். என்னடா சொல்ற? ஏழைகளை ஆறுகாரன் நினைக்கிறா? பூச்சி பிடிக்காரன் தவிச்சுதா? நாம அரங்கத்துக்கு உருவி விட்டு கண்டுபிடி 10% தம்பி கொண்டு விட்டாயமா. நீ போன போன துள்ளி குதிக்கிற, எப்படி மிதி விட்டு வந்து நிக்கிறியான்னு பாரு. அடி வாங்கிட்டு வர சும்மா வந்துருவோமா? அப்படிதான் வந்தேன். இடையில ஒரு சின்ன யோசனை, ஈஸ்வரன் கட்டுல தீய வச்சுட்டு வந்துட்டல, என்ன சொல்றீங்க மாமா? மாமா எனக்குடா போய் சொன்னவங்கட்ட எல்லாத்தையும் என்னது கல்யாணமா? அது எங்க பண்ணிக்கிருச்சு? அதான் உங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லுதான். என்னை பாக்குறப்ப எல்லாம் அழுது குழம்புறாங்க. என்ன செல்வி சொல்ற? அவ கிடைக்காம போனதுல கூட வருத்தம் இல்ல. அவ என்னை விரும்பலைன்னு சொல்லிட்டாலேன்ட்டு அழுதுச்சாம்ல. அந்த ஏமாற்றத்தை அவனால தாங்க முடியல குமதி. என்ன குமதி அழுதுறியா? இன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமணம் நாடகம் போடுறாங்க, பாத்துட்டு நாளைக்கு போகணும். யார கேட்டு உள்ள வந்த? மரியாதை வெளியே போ. ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் மகி. வேணாம் போயிரு, ஏற்கனவே நீ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியல. வெளியில போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகி, பிளீஸ். எதையும் சொல்ல வேணாம், போயிரு. போலன்னு வச்சுக்கோ, கத்திருப்பேன். போ போ. திரும்ப என்ன சாகடிக்கலான்னு வந்தியா? அடே கடவுளே, நான் செஞ்சது துரோகமா?
செஞ்சது துரோகம் இல்லாம வேற என்ன? இங்காருமா, கிளவி உசுரோடு இருந்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. இனிமே யாரு இருக்கா? வேலை வச்சு விட்டுவிட்டு உன் மகன் எங்க போறா, என்ன பண்றாண்டு என்னால சீடி வெள்ளம் பார்க்க முடியாது. பெருமாட்டிக்காரன் கவுடி விளையாடும் போது காலில் பிஞ்சா குத்தி பிடிச்சிட்டு மேடம் தாவணி கிழிச்சு கட்டு போட்டிருக்காங்க. எல்லா நியூஸும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. வேணாம், நம்ம பிள்ளை நம்மளே குத்தி மோந்து பார்க்க கூடாதுதான் நான் விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருமா, இதுக்கு மேல முத்துவிட கூடாது. தப்பு டிப்புன்னு பேசணுமா, கல்யாணத்தை முடிச்சுமா இருக்கணும். எளவு காரியமா கிடைக்கையில என்ன தண்ணி சொல்றது? ஒரு நாலஞ்சு மாசம் போட்டோம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் பேசாம இருந்துக்கிறேன். இந்த வீட்டுல இன்னொரு இளவு இருந்தா பரவாயில்லையா? அந்த ராஸ்கல் கிளவி செத்தனைக்கு 10 ரூபா மாலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சொந்த கொண்டாட்டி போகுது. இதெல்லாம் யாரு ஒரு தலைக்காரன்? கிளவி செத்து 30 கூட முடியல, அதுக்குள்ள எதுக்கு மாப்பிள அவசரப்படுவீங்க? திரும்ப திரும்ப எல்லாரும் அதே பேசிக்கிறீங்க. 30 கல்யாணத்தை வச்சுக்க சொன்னேன், 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிடுவான். நிச்சய அர்த்தத்தை போ வச்சுக்கிடுவான். இந்த வீட்டு நல்லது கெட்டதெல்லாம் நீ தானே பாத்துக்கிருக்க, ஆக வேண்டியத பாருனு. இப்ப என்ன செய்யறது குமதி? என்ன கேட்டா? அப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்க அம்மா கிட்ட வந்து மறுபடி பொண்ணு கேட்க சொல்லுவா, ஒத்துக்குருவாங்களா? நம்ம ரெண்டு பேரையும் வெட்டி ஆத்துல விட்டால விடுவாங்களே தவிர சேர்த்து வைக்க மாட்டாங்க. போய் ஒரு வேலையை தேடிக்கலாம் சரியா? வர முடியாது இல்ல மகி. தெரியல. எல்லாரும் மூஞ்சிலோ மக வேகரிச்சு ஊத்திட்டு போயிட்டல, எனத்தானோட போயிருந்தாலும் பரவாயில்ல, எதிரிக்காரனோட ஓடி போயிட்டா. கிளாசிங்க பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. எந்த சில்லாவில் இருந்தாலும் பரவாயில்ல, அவளை புடிச்சு கொண்டு வந்து அறுத்து ஆறு ஊரு போட மாட்டேன். அவள் எங்க இருந்தாலும் வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்புறம் இந்த ஊருக்குள்ள எந்த பொம்பளைகளுக்கும் அப்படி நாளை போடக்கூடாது. சேர்ந்து முடிச்சாதான் கல்யாணமா? சேர்ந்து வாழ போறத நீயும் நானும் தானே, நமக்கு யாரும் வேணாம் மகி. நீ என் கழுத்துல தாலிய கட்டு, நான் உன் பொண்டாட்டி வைக்கிறேன். கட்டுறா.
உசுரோட தப்பிச்சு ஒவ்வொரு கோடி போயிடும். உன்னை எல்லாம் நம்பி பலி கொடுத்து அனுப்பிருக்கு எங்க எப்பா? இங்க பாருங்கப்பா, உங்க ரெண்டு ஊருக்கும் பகை இருக்கிறதுனாலதான் நல்லது கெட்டத நாங்க வந்து பேச வந்திருக்கோம். கரைச்சல் இல்லாம நாங்க சொல்றத ஏத்துக்கணும், சரிதானப்பா? சரிப்பா, சொல்றாப்பள. படிச்ச பிறந்தே நாங்க ரெண்டு பேரும் அன்பா பழகிட்டோம். பெத்தவங்களும் ஊருக்காரங்களும் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நாங்க கூடி போயிட்டோம். சாக்கிர வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. எனக்கு மகியோட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்ல. கோயிலுக்குள்ள போன உடனே வா கல்யாணம் கட்டிக்கிறோம் சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லி ஓடினேன். அவன் தடுத்து நல்ல வேலை என் மாமா வந்து காப்பாத்துச்சு. ஏ ஜலகண்ணே, அந்த புள்ள சொல்ல கேட்டிருடா, உன் மானு கூட்டி போய் கொலை வச்சு சொல்லிடா. டேய் மகி, டேய் ஒன்னே நினைச்சு உங்க அம்மா அப்பா ரொம்ப அழுதுட்டு கிடக்காங்கடா. கோமதி கல்யாணம் ஏழு நாள் ஆச்சுல. டேய் திரும்ப திரும்ப அந்த பிள்ளை நினைச்சுக்கிருக்க. அவ ரொம்ப நல்லவடா. பஞ்சாயத்து நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளை யாரு பேச்சாவது கேட்டு அப்படி சொல்லிருந்துச்சுன்னா யார்ட்டையாவது சொல்லி விட்டுக்காதா? நீ ஒரு நாள் பள்ளி எடுத்து வரலன்றா கூட உம்முண்டு கிளாஸ்ல உட்காந்துக்கு தெரியுமா? இப்ப என்னாச்சான்? டேய் அது கோமதி தானே. டேய் எந்திரா, பார்த்தா பிரச்சனை தான் வரும். வா இங்க இருந்து தெரியாம போயிடலாம். டே ப்ளீஸ் டா, யாருக்கும் தெரியாம அந்த புள்ளைய ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் டா. சே கோமதி, நல்லா இருக்கியா? நீ ஏன் இங்க வந்த? பஞ்சாயத்துல எதுக்கு கோமதி அப்படி சொன்ன? இந்த சின்ன வயசுல எந்த வேலைக்கு போவேன், உனக்கு எப்படி வச்சு காப்பாத்துவேன்? நீ நடு ரோட்ல தான் நிக்கணும்னு என் மாமா சொல்லுச்சு. அத என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? நல்லா யோசிச்சு பார்த்தேன், மாமா சொன்னதுதான் கரெக்ட்னு பட்டுச்சு. அத அப்ப நம்ம பழகினதெல்லாம் படிக்கிற வயசுல பழகறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு எங்க சின்னம்மா சொல்லுச்சு. உன் கூட பேசிக்கிட்டு இருக்கறத என் புருஷன் பாத்துச்சுண்டா அவ்வளவுதான், உன்னை வெட்டி போட்டுரும். மரியாதை இங்க இருந்து போயிரு. இங்க இரு, இனிமே என்ன பாக்க வர வேலையெல்லாம் விட்டுரு. அப்படி வந்தீன்னா அவர்கிட்ட சொல்லிடுவேன். தேவையில்லாம
நம்மளே அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தான். ஏமா, நம்மளும் இப்படி நாளா இங்கிட்டு வந்து கடந்து போனா அந்த நடுவுல மாடுகள் ஆபத்து கட்டானா இல்ல ஊரை சுத்தி காணான்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். நல்லா இருக்கீங்களா? யாரு இது? என்ன தெரியுதா? தம்பி யாருன்னு தெரியலையே. பெருமாள் பட்டி செல்லக்கண்ணு பையன் மகேந்திரன். தம்பி நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். ஊர்ல அப்பா நல்லா இருக்காருல்ல? அப்பா நல்லா இருக்காங்க. நீங்க என்ன இங்க? வயித்துல கட்டி மாதிரி ஏதோ இருக்கான்ப்பா. ஒரே வலி, ஒரு சொட்டு தூக்கம் இல்ல, ஒருவா சோறு கூட சாப்பிட முடியல. மதுரை ஆஸ்பத்திரி இருந்து இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எனக்கு ஆபரேஷன் நாங்க வந்து ஒரு மாதம் ஆச்சுப்பா. இந்தான்றாங்க அந்தான்றாங்க, இங்க ஆபரேஷனே பண்ண மாட்டாங்க போல தெரியுதுப்பா. அவங்க மரியாதை ஊரை பக்கம் போய் சேர்ந்தாலும் முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. அவசரப்பட்டு போயிடாதீங்க, நான் இருந்து உங்களை பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குப்பா அந்த கஷ்டம்? இதுல என்ன கஷ்டம்? நான் இந்த ஊர்ல தான் வேலை பாக்குறேன். கல்யாணம் கட்சி எல்லாம் முடிச்சியாப்பா? எத்தனை பிள்ளை இருக்கு? நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. என்னப்பா சொல்ற? எதுவா இருந்தாலும் அந்தந்த வயசுல நடந்தா தப்பா நல்லது. உங்களுக்கு தான் தெரியுமே, அன்னைக்கு பஞ்சாயத்துல உங்க தம்பி பொண்ணு என்னைய கேவலப்படுத்தினது. என்னப்பா சொல்ற? அவங்க பேச்சு பிடிக்காம அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரை பக்கமே ஏறு எடுத்து பாக்காம இருக்கேன். இந்த புள்ள என்ன பிடிக்கலன்னு சொல்லி ஏமாத்திருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிக்கணும்ன்ற ஆசையே இல்ல. அந்த பிள்ளைய மட்டும் ஏமாத்துக்கு அரப்புலன்னு சொல்லிடாதப்பா. கோமதி எங்க குடும்பத்துக்கே தாயா வந்து பிறக்க வேண்டியதுப்பா. நடந்த சம்பவம் தெரியாமத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க தம்பி. வயசுக்கு வந்து பிள்ளை கை நிறுத்த கூடாது பாத்துக்க. அந்த பையனுக்கு என்ன கூட அது ஆசைப்பட்ட மாதிரி சேர்த்து வச்சா ஒரு பிச்சை கண்ணு கட்டி வச்சாலும் ஒப்பேன. தவிர அந்த பெருமாட்டி கண்ணு கட்டி வைக்க மாட்டேன். இவ்வளவு யாரு கட்டி வச்சா நல்லா இருப்பாண்டி எனக்கு தெரியும். உன் தம்பி வேற செத்து போனதுல இருந்து இங்க இளவெடுத்து குட்டிக்கு இருக்கிறது நான் தானே. உனக்கு என்ன ஆடிக்கொருண்ணா அமோஸ்கொருண்ணா வந்து போற ஆளு தானே? நீ போனா கூட வேடிக்கை பக்கத்தால் ஆள் இருக்கு. எனக்கு தான் தெரியும் நீ என்ன பாடுபட்டு வளர்த்து. எல்லாம் பெத்த வயிற்றுல இருக்கு பிள்ளையா பட்டினி வளர்க்கறது. நீ இவளுக்கு இப்படி செல்ல கொடுக்க கொடுக்க இன்னும் எத்தனை பேரோட ஓடி போறான்னு தெரியல. ஏதோ நல்லவனா இருக்கு போய் எவங்க கூட ஓடி போயிருந்தாலும் நானே கட்டிக்கிறேன்னு சொல்றான். நேத்துவத்தினோட படுத்துக்கு வந்திருக்கா இவள? அவனை விட்டு வேற எவன் கட்டிக்கிறான்? நீ என்ன சொன்னாலும் சரி, பெருமாள் பட்டி காரணத்தை நான் கட்டிக்கிறேன். பொதுக்கணும் அப்பதான் வம்சமா விலகு. நீ என்ன பொதுக்கணும்? நீ என்ன பத்த அப்பனா இல்ல கூட பிறந்த அண்ணனா? எவ்வளவு தூரம் போனா நானும் நானும் பிள்ளை குட்டி பத்தி வளர்ந்தவன் தான். எனக்கு நல்லது கட்டும் தெரியும். கோபத்தை கூட இல்லாட்டி போலப்ப அந்த போவேன். சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மரியாதை போயிரு. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அம்புட்டி போய் அழிச்சு போடுவேன். ஜாக்கிரத எங்கிட்ட தொலைஞ்சு நாசமா போகடா. இனிமே இந்த வீட்டு வாசல் கால் வச்சேன் உன் சிறப்பு கட்டியா எனக்கு வேணும்டா. போதும்டா, இந்த குடும்பத்துல எனக்கு கிடைச்ச மரியாதை விடலாம். எல்லாம் உன்னால வந்துச்சு. உன்னையும் தவசே செத்து தொலைட்டு இந்தா இங்க பாருங்கடா. இது குடிச்சு விட்டு மல்லாக்கப்படுத்துக்கு இருக்கா குடுக்கல? ரத்த பயம் வராம இருக்க லேச நாக்கு தொட்டு வச்சுக்கங்க. வேலையை முடிச்சு விட்டு விழா கொண்டாடுங்க. என் தங்கச்சி மகளுக்கு எம்பிட்டோ கோளாறு சொல்லி பார்த்தேன், அவ திருந்துற மாதிரி தெரியல. ஆனா அந்த பெருமாட்டிக்காரங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய நல்லா தெரியும். அதையும் மீறி நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல அந்த பெருமாட்டிக்காரன் அவளைத்தான் கட்டிக்கிறவேன்னு சொன்னான்னு வச்சுக்க. அவனை ரெண்டா வெட்டி சம்பா ஓடக்குள்ள போட்டு புதைச்சு பண்ணும்டா. புரியுதா? புரியுதுனே விடுனே, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. சரி சரி, சாக்கிரதையா பண்ணும்டா. ஏமா
நீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஈர துணியை கூட மாத்த மாட்டேன்னு அப்படியே பட்டு கிடக்கு. கோமதி கோமதி எந்திரி. என்னம்மா? அந்த பயலோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க பேசிட்டு இருங்க, அண்ணன் முழிச்சிருச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நாங்க மகியோட அம்மா அப்பா உசுரோட மட்டும் இருந்துகிட்டா மனுஷ மக்க எப்ப எங்கனாலும் பாத்துக்கலாமா? ஆனா செத்த மனுஷ திரும்பி வந்ததா என் காலத்துல பார்த்ததில்லம்மா. எல்லா மனுஷங்களும் நல்லவங்களா இருந்திருந்தா கண்ணீரும் கமலுமா இத்தனை பேர் இறைவளை நடக்க வேண்டி வந்திருக்காங்க. இப்ப இப்ப நீ பெரிய மனசு வச்சாதான் என் பிள்ளை உசுரை காப்பாத்த முடியுமா? நாளைக்கு பஞ்சாயத்துல நீ மட்டும் என் புள்ளதே வேணும்னு சொன்னா அந்த புள்ள எங்களுக்கு இல்லாம போயிரு, உனக்கு இல்லாம போயிருமா? உன் மாமே என் புள்ளைய கொல்றதுக்கு ஆள்களுக்கு துட்டு கொடுத்து வச்சிருக்கியாமா? உசுரை காப்பாத்துறது சத்தியம் பண்ணி கொடுத்தாய், அப்பதான் நான் நிம்மதி வீடு போய் சேர முடியுமா? ஒரு குலதார பெயருக்கு வாக்கப்பட்டு இன்னைக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை சீரழிஞ்சு போய் சின்னவனமாய் போச்சப்பா. அதிகம் சொல்ல தேவையில்லை, சபைக்கு வரா பாத்துக்கப்பா, முடிஞ்சா பாரு இல்லன்னா ரூம மாத்திக்க. இருக்க முடியாது, பிள்ளைங்க ரொம்ப ஏங்கி போய் கிடக்கு. பிள்ளைங்க முகத்தை பார்க்காம அப்படி என்ன வேலைன்னு சொல்லி அப்பா திட்டுறாரு. அதான்டா மதுரையிலே ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா ஊண்டு இருக்க? சரி போன கட் பண்றேன், சாப்பிட்டலேன்னு வா.
சரி வச்சிரட்டா. என்னாச்சுங்க பொறுக்கி பக்கத்துல அவனை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த திருப்பதி வரட்ட அவங்களே நாமளே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் உன்ன. பாருங்கய்யா,
சாப்பிடாம கிடக்கும் ஐயா. நம்ம செல்லக்கண்ணு மாதிரி மாதிரி இருக்காங்களா தெரியாதா? யாரு கண்ண பட்டுச்சோ? நல்லா இருந்த குடும்பம் இப்படி நாசமா போயிருச்சு. ஒரு மீட்டிங் வந்தேன், 6:30 பஸ். எல்லாரும் வந்திருப்பாளுங்க. கவலைப்படாத, நடக்கிறத நடக்கட்டும். வருத்தப்பட்டா உடம்புக்கு தான் கெடுதி. சரியா, பாத்துக்க, நான் வரேன். நீ விஷத்த வச்சாலும் வச்சிருப்ப. வாடி எங்க கூட போடு. வாடி எங்க கூட போடு. ஐயோ, எங்கூட படுக்க பிடிக்கலையா? வாடு, என்ன விடு, ஒதுங்க ஒதுங்க போற. உனக்கு அவன் தான் பிடிக்குமா? வாடிடா. எனக்கு மனசு தெரியல. மனசை விட அது கடந்துட்டு போட்டேன். உடம்ப தானே கேக்குறேன். வாடு. என்னடி கோமதி, மெட்ராஸ்ல இருந்து இப்படி வர உடம்புக்கு எதுவும் முடியலையா?
சுமதி, இதான் பெத்த மகளே. ஏன் அப்படி வந்து நிக்கிற? என்னாச்சு என்னாச்சு? உடம்பு சரியில்லையம்மா. இங்கடி உன் வீட்டுக்காரரு. என்னம்மா ஏதாவது சொல்லுமா? என்னம்மா நீ மட்டும் வர? ஏதாச்சும் பிரச்சனையா? நீ ஒண்ணு பேசாதனே, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே நீ தான் காரணம். பேச வந்துட்டா பேசுறதுக்கு சுமதி. இந்த கோடாங்க என்ன லேஸ் பட்ட கோடாங்கியா? ஊருக்குள்ள இருந்த பேயெல்லாம் வரட்டுன வரல. ஏப்பா அந்த பிள்ளைய கட்டணம்ன்ற ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா? இந்த நிலைமையில பிள்ளைய தனியா அனுப்பிருக்கேன் குடியாரப்ப. நீங்க அடிக்க கோடாங்க, நான் மேல கோபமா இருக்கேன். அதெல்லாம் தப்பா போங்கப்பா. தொலைஞ்சு போறானே, ஒரு போனை போட்டு சொல்லிருனே. நானும் வந்ததுல இருந்து கஞ்சிய ஊத்தி வச்சு கெஞ்சி பாத்துட்டேன் கோடாங்க. ஒரு வாய் சாப்பிட வேணான்ற. வண்டியில போய் இருக்கானால தண்ணி அடிச்சு குப்புறப்படுத்துக்கிறக்கான இல்லையா? ஏய் தள்ளுதா தள்ளு கோடாங்க, போன் பண்ணி சொல்லிட்டேன் அடிங்க. சுவாமி மதன மதன மாதுள்ள தங்கம் இல்லா சரக்கு விலைமதியாணி முத்து. எட்டூருக்கு மடங்காம கருவுடமே நீ தொட்ட சிறுவத்தூராங்காரி. நீ யாரு? குடிகார கணவனோட கொடுமைய தாங்காவே. தெரியல காவக்கார முண்டாட்டின்னு. ஐயோ மகளே, என்ன கூடாங்க என்ன நான் சொல்லி வாரு கேளுங்க. ஆம்பளை ஒருத்தன் கற்பன் தரிச்சான், 80,000 பல்லு, 80,000 நாக்கு. எங்கடி போனா? என்ன விட்டு நான் புடுதல போராடிய என்னையும் என்னை மறுட்டு போயன்னு சொல்றிய? உனக்கு பிள்ளை பத்து குடுக்கற பாக்கி இருந்திருந்தா அந்த பத்திரிகாரனோட இவ்வளவு நாளா படுத்துக்கிருக்கிய? பெத்திருக்க வேண்டியதானா? ஒருத்தனை கட்டிக்கிட்டு இன்னொருத்தன் கூட படுக்கிற ஏன சேர்க்க இல்லனா? அப்படி நான் அவனுக்கு முந்தி வச்சிருந்தா இன்னும் 100 பிள்ளை பெற்றிருப்பேன். காவக்கார மகளாவுக்கு ஒரு புது கதை சொல்றான், சுத்த பையாவில இருக்கு. ஆமா நான் போய் தான் சொல்றேன். யார்கிட்ட போய் சொல்ற? உண்மையை சொல்லு, இல்ல நாடு கடத்திடுவேன். சொல்றேன் கோடாங்கி, சொல்றேன். நான் வாழ்ந்த இடத்துல போய் சொல்றேன். வாழ்ந்த இடத்துலயா? முக்காலும் சத்தியமா? முக்காலும் சத்தியமா? Thank you.
யாரும் அங்க போகாதீங்க. நம்மள மாதிரி நேசிக்கிறவங்க சந்திக்கிறத யாரும் பாத்துற கூடாதுன்றதுக்காக சொல்லி வச்ச பொய். Thank you.
சாமி வந்துருடா, இறக்கல கருகிறடா, கருகல சம்பந்த நானு காக்காக்கி பறி கொடுத்தே, காக்காக்கி பறி கொடுத்தே, கண்டு நான் பாப்பனா எம்மடியில சேப்பனா, பெத்தெடுத்த வந்தாயி தவிக்கிறண்டா தரையிலதா, எட்டு வச்சு வந்துருடா எம்மகனே தங்கராசு, நான் எட்டி வச்சு பார்க்கலையே ஒன்ன தள்ளி வச்சு பார்க்கலையே கருவறையில் சம்பந்தனடா.